கடைசியில் என்னையும் கரண்டி தூக்க வச்சிட்டீங்களேடா என அடுப்பை பற்ற வைக்க கூட தெரியாதவர்களையும் டல்கோனா காஃபி போட வைத்திருக்கிறது இந்த லாக்டவுன். பொதுவாகவே பிஸியாக இருக்கும் சமூக வலைதளங்கள் இப்போது படு பிஸியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதிலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட செயலிகளில் கேட்கவே வேண்டாம். வீட்டில் அடங்கியிருக்கும் மக்கள் பொழுது விடிந்ததிலிருந்து இரவு உறங்க போகும் வரை என்னென்ன அட்ராசிட்டிகள் பண்ணுகிறார்களோ அத்தனையும் ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். அதில் டாப் ட்ரெண்டிங்கில் இருப்பது என்னவோ கிச்சன் பதிவுகள் தான். சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை பல வெரைட்டியான உணவு வகைகளை வீட்டில் இருந்தபடியே செய்து அவற்றை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அப்படி இந்த குவாரண்டைன் நாட்களில் ட்ரெண்டிங்கான சில உணவுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குவாரண்டைன் ட்ரெண்டிங் அசத்தலான காஃபியுடன் தான் தொடங்கியது. சேலஞ்ச் என்ற பெயரில் டிக்டாக் பக்கங்களை நிரப்பியது இந்த டல்கோனா. இந்தியாவின் பீட்டன் காஃபி தான் டல்கோனா உருவில் உலகெங்கும் தற்போது ஃபேமஸ் ஆகி உள்ளது என இதற்காக போர்க்குடி தூக்கியவர்களும் உண்டு. இன்ஸ்டன்ட் காஃபி தூள், சர்க்கரை, வெந்நீர் மற்றும் பால் என வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து எளிதாக செய்யக்கூடிய இந்த காஃபி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்தது. அவ்வளவு ஏன், இதை பார்க்கிற நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இதுவரை இந்தியா மற்றும் உலகளவில் அதிகம் தேடப்பட்ட உணவு வகைகளில் தற்போது முதலிடம் இந்த டல்கோனாவுக்கு தான். டல்கோனா காஃபியை தொடர்ந்து இந்தியாவில் அதிகம் தேடப்பட்ட உணவு வகை சிக்கன் மோமோஸ் என கூகுள் ட்ரெண்டிங் லிஸ்ட் குறிப்பிடுகிறது. சாதாரண நாட்களிலேயே மாலை வேளையில் பஜ்ஜி, சமோசா, போண்டா போன்ற பதார்த்தங்களை அலைக்காக அள்ளி சாப்பிட்டு பழகிய மக்களுக்கு நிச்சயம் இந்த மோமோஸ் வித்தியாசமான உணர்வை கொடுத்திருக்கும். கொழுக்கட்டையின் மாடர்ன் வெர்ஷன் தான் இந்த மோமோஸ். நம் வீடுகளில் எப்போதும் இருக்கும் சமையல் பொருட்களை வைத்து குறைந்த நேரத்தில் எளிதில் செய்து சாப்பிடும்படியான இந்த மோமோஸ் தற்போது பெரும்பாலான மக்களின் ஃபேவரேட் லிஸ்டில் இணைந்திருக்கிறது. அது சரி, நாங்கள்லாம் சுத்த செய்வோம் என்று குமுறுபவர்களின் கவனத்திற்கு மாவு ஒன்றுதான். அதனுள் உங்கள் விருப்பத்திற்கேற்றபடி ஸ்டஃபிங் வைத்து சமைத்து அசத்தலாம். லாக்டவுன் ஸ்பெஷல் ஜிலேபி என அதிகாரப்பூர்வமாக பெயர் மட்டும்தான் மாற்றப்படவில்லை, அந்த அளவுக்கு மக்கள் ஜிலேபியை பிழிந்து தள்ளியிருக்கிறார்கள். மைதா மாவு இல்லையா, கவலையே வேண்டாம். ஆரோக்கியமான கோதுமை மாவிலும் சுவையான ஜிலேபி செய்யலாம். சின்ன சின்ன டிப்ஸையும் சேர்த்து வளரும் குக்கிங் நிபுணர்கள் பலரும் பாடம் எடுக்கின்றனர். சமைத்து வீடியோ போடுபவர்கள் அதோடு சும்மா விடுகிறார்களா என்றால் நிச்சயமில்லை. காணொலியோடு சேலஞ்ச் என்ற ஹேஷ்டேகையும் இணைத்து வெளியிடுவதுதான் அனைவரையும் தூண்டுகிறது. சவாலுக்கு நீங்களும் தயாராகிவிட்டீர்கள் போல் தெரிகிறது. வட இந்தியர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மிஸ் செய்யும் ஸ்நாக்ஸ் வகை பானிபூரி. முழுதாக உப்பிய குட்டி குட்டி பூரியை பட்டன மேலே குட்டு வைத்துவிட்டு தயாராக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலாவை அதனுள் அடைத்து அதன் மேல் பச்சை மற்றும் சிவப்பு தண்ணீர், அதான் அந்த பாணியை ஊற்றி சாப்பிட வாய் திறப்பதற்கு முன் யாராவது பார்க்கிறார்களா என்று நோட்டமிட்டபடி டபக்கென விழுங்கும் வித்தையெல்லாம் ஒரு கலை என ஃபீல் பண்ணுபவர்கள் இங்கு ஏராளம். லாக்டவுன் முடிந்ததும் முதல் வேளையாக பானிபூரி சாப்பிடும் என எத்தனை பேருக்கு கனவு வந்ததோ, பொறுத்தது போதும் பொங்கி எழு பாணியில் பானிபூரியை வீட்டில் இருந்தபடியே ஏராளமானவர்கள் செய்து பார்த்திருக்கின்றனர். இதற்கு குறைவான பொருட்களே தேவை என்பதால் வாரம் ஒருமுறை வீட்டிலேயே கடையை திறந்து விடுகின்றனர் பலர். இப்போதெல்லாம் கேக் செய்வதற்கு அதற்கேற்ற மாவு, வித்தியாச எசன்ஸ், முட்டை, மைக்ரோவேவ் ஓவன் வேண்டும் என்றெல்லாம் அவசியமில்லை. ஒரு பாக்கெட் பிஸ்கட் போதும். ஆம், மூன்றே பொருட்களில் கேக் என்ற ரெசிபி சமூக வலைதளங்களில் மின்னல் வேகத்தில் பகிரப்பட்டு வந்தது. சாமானிய மக்கள் பலரும் தங்களின் பிறந்தநாள் கேக்குகளை தாங்களே தயார் செய்து கொண்டாடியுள்ளனர். பிடித்தமான பிஸ்கட், சிறிதளவு பேக்கிங் பவுடர் மற்றும் பால் போதும். அரை மணி நேரத்தில் சூப்பரான கேக் ரெடி. இனி யாரும் பேக்கரி பக்கம் போக மாட்டார்களோ? கோடைக்காலம் என்றாலே குளிர்பானங்கள் நம் கண்முன் தோன்றும். அந்த அளவுக்கு தற்போது வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அலுவலகம் சென்றிருந்தால் ஏசியாவது இருந்திருக்கும் என குமுறுபவர்கள் பலர் உண்டு. இந்த வேளையில் ஐஸ்கிரீம், அதிலும் தற்போது சீசனில் கிடைக்கும் மாம்பழ ஐஸ்கிரீம் செய்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என பலருக்கும் சிந்தனையில் தோண்டியிருக்கும் போல. கூகுள் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்திருக்கிறது மேங்கோ ஐஸ்கிரீம். ஃப்ரெஷ் மாம்பழம், பால் மற்றும் சர்க்கரை போதும். சரியான பதத்தில் கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைத்தால் சுவையான மாம்பழ ஐஸ்கிரீம் தயார். எல்லோரும் மாம்பழம் வாங்க கிளம்பிட்டீங்க போல. நிச்சயம் இதற்கு தனி இன்றோ தேவைப்படாது. சமூக வலைதளங்களுக்குள் நுழைந்தாலே பனானா கேக் மற்றும் அதன் ரெசிப்பிகள் தான் தற்போது கொட்டி கிடக்கின்றன. சாமானிய மக்கள் முதல் செலிபிரிட்டிகள் வரை அனைவரும் இந்த ரெசிப்பியை முயற்சி செய்திருக்கிறார்கள். கேக் என்றாலும் நாங்கள் ஆரோக்கியமான கேக் தான் சாப்பிடுவோம் என்ற பாணியில் பலரும் வாழைப்பழத்தின் நன்மைகளையும் பகிர்ந்து வருகின்றனர். உலகளவில் இந்த பனானா கேக் ரெசிபியை தேடியுள்ளனர். போகிற போக்கை பார்த்தால் நாளடைவில் வீட்டிற்கு ஒரு செஃப் உருவாகி விடுவார்கள் போல. துண்டாக நெருக்கிய எலுமிச்சம்பழம், சர்க்கரை, புதினா, கிரஷ்டு ஐஸ், சோடா உள்ளிட்ட பொருட்கள் இருந்தால் போதும். சில்லென மோஜிட்டோ ரெடி.
கொரோனா பரவுதல் அதிகமாக இருப்பதனால் முடிந்தளவு விட்டமின் சி அதிகம் இருக்கும் உணவு வகைகளை சாப்பிடுங்கள் என்ற தகவல் வந்ததும் எலுமிச்சை நெல்லிக்காய் போன்றவற்றை வாங்கி குவிக்க தொடங்கிவிட்டனர் மக்கள். அதிலும் இந்த அதீத வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க இந்த முஜிட்டோ கொடுப்பது ஆகா ஆனந்தம் வகையராதான். இதுபோல லாக்டவுனில் மக்கள் எவ்வளவோ உணவு வகைகளை சமைத்து கொண்டாடியுள்ளனர். உங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை நீங்கள் சமைத்ததை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.